நேர் சிலை. ஸோ பக்கத்தில் தாத்தா இருக்காரு, கூழ் கடை தாத்தா. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். சரி, போயிட்டு நான் ஷூட் பண்ணுறேன் நேர் சிலை, பார்த்துக்கோங்க. இதான் நெய்வேலி டவுன்ஷிப் நேர் சிலை. ஆ, இதே மாதிரி பாருங்கள், சூப்பரான ஒரு கூழ். ஸோ இதே மாதிரி கூழ் நீங்களும் வாங்கி கொடுங்க ரோட்டு கடையில். எவ்வளோ தாத்தா அந்த கூழ்? 20 ரூபாய் தான், ஆனால் ஒரு சொம்பு ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம சாப்பிட்டோனாலே ஒரு டிஃபனுக்கு சமம். என்ன கூழ் தாத்தா இது? கேவுரு. கேவுரு மட்டும்தானா? கேவுரு கம்பு. கேவுரு கம்பு, கம்பங்கூழுன்னு சொல்லுவாங்களே, கேவுரு கம்பங்கூழில். இப்போ தாத்தா, தாத்தா இப்போ இது என்ன இடம் அது? நேர் சேலை. நேர் சேலை இல்லை, நேர் சிலைன்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா, டவுன்ஷிப்பு நேர் சிலையில் வந்தீங்கன்னா, இதோ இந்த தாத்தா இங்கே தான் இருப்பார். அப்படியே வந்து ஒரு சொம்பு கூழ் குடிச்சிட்டு போங்க. கூழ் மூடி வச்சுட்டாங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள் தாத்தா, காட்டுவோம் கூழ். ஆ, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ம், என்ன தொட்டுக்க பாருங்களா. அப்படியே என்ன தொட்டுக்கு தாத்தா? இது ஊறுகா தானே? என்ன என்ன ஊறுகா அது? ஆ, பொட்டுக்கல்ல துவையில். அது புளி மிளகா. இது வந்து நார்த்தங்காவா? மாங்காய். எதுக்கெல்லாம் நல்லது தாத்தா அது? எதுக்கெல்லாம் நல்லது? அவ்வளோ நல்லது. என்ன வராது? வியாதிகள் வராது. சர்க்கரை எதுவும் குறையும். ஓஹோ, அப்போ இதே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கே கிடைச்சாலும் கூழ் வாங்கி குடிச்சிடுங்க. இந்த இடத்துக்கு தான் வரணும்னு இல்லை, சும்மா இந்த இடம் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ எங்கே கிடைச்சாலும் இந்த மாதிரி கூழை குடிச்சிடுங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ நான் குடிக்க போகிறேன் கூழ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரி, பை பை.